வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் என் மகளிர் தின வாழ்த்துக்கள். லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஆர்ட் கேலரி வந்திருந்தேன் எங்கள் லலித் கலாச்சாரோடது. ஸோ அப்போ வந்து எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு திடீர்னு இன்னைக்கு ஆக்சுவலி முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, பட் எனக்கு இன்னொரு இது வந்தது. பட் காலையில் அவங்க சொன்னாங்க எல்லாமே விமன் வச்சு பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் தோணுதுன்னா ஓவியங்களே ஓவியங்கள் தீட்டியிருக்கா அப்படின்றது தான். ஸோ அதை பார்த்தே ஆகணும் தான். ஸோ என் பையன் வந்து ரொம்ப பெயிண்டிங்னா ஹீஸ் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட் இன் டு இட். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி நான் இங்கே வந்தே ஆகணும்ன்ட்டு ஐ ஜஸ்ட் தாட் வெல்கம். அண்ட் எனக்கு டைமிங்லாம் மாற்றி வச்சுங்க, ரொம்ப தேங்க்யூ. பட் யா, ஆஸ் யூஷுவல் எப்போவுமே வந்து நான் அடிக்கடி சொல்வேன், தனியாக உட்காந்து யோகா தியானம் பண்ணுறது ஓகே, இட்ஸ் குட். பட் அதை தாண்டி ஒரு கலையை ரசிக்கிறதோ ஒரு ஒரு ஓவியத்தை ரசிக்கிறத விட பெரிய ஒரு தியானமோ ஒரு ஒரு ஆத்மாவுக்கு ஒரு நிம்மதி கொடுக்கறது வேறு எதுவுமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன், அந்த ஆர்ட் கேலரி வந்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு ஐ ஃபெல்ட் வெரி நோ வெரி பீஸ் ஐ ஃபெல்ட் வெரி எப்படி சொல்கிறது பீஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த பெயிண்டிங்லாம் அப்படியே பார்த்துட்டே போகும்போது ஒரு நிம்மதி இருக்குது மைண்டில். நான் அதான் அதுவும் ஒரு ஒரு பெண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த அழகை இங்கே இந்த ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ எல்லா பெண்களுக்குள்ளேயும் அக வடிவம் தாண்டி லைக் உள்ள ஒரு ஒரு அழகு இருக்குது, அந்த அழகை வந்து இங்கே வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர். ஐ எம் ஹாப்பி டு பி எ பார்ட் ஆஃப் திஸ் ஈவென்ட் டுடே. தேங்க்யூ ஸோ மச். விளையாட்டு பார்த்துல கிளாஸில் பேசிகிட்டு இருந்தோம் உமன்ஸ் டேக்கோ ஷோ பண்ணுவோம் அப்படின்ட்டு, இன்றைக்கி உமன்ஸ் டே ஷோலே நிற்கிறோம். இதுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டது ஐ திங்க் மேடம் எல்லாம் சேர்ந்து தான் பிளான் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் உமன்ஸ் டே ஷோ பண்ணுன்னு. ரெடி, ரொம்ப 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 ஹாப்பினா நான் தான், ஏன்னா எப்பயும் உங்களோட வேலை வாங்கியிருந்தேன். எவ்வளோ உங்களுக்குள்ள திறமை இருக்குது அப்படிங்கிறது இப்படி பண்ணும்போது தான் பார்க்க முடியும். அதுதான் தட் இஸ் திங். ஸோ எல்லாருக்குள்ளேயுமே திறமை இருக்கு, பட் நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கம் அவுட். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் ஸ்டெப். நீங்கள் வந்து முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து மெயின் சப்போர்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன், அதுக்கு மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா இவங்க எல்லாரும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி நீங்கள் கொண்டு விட்டதுனால தான் திஸ் பிளேஸ். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட பேரண்ட்ஸ் நம்ம வந்து தேங்க்ஸ் பண்ணோம்.